வெல்கம் டு முனீஸ்வரா ஹண்ட்ரட் கிளாஸஸ். நம்ம பார்த்தீங்கன்னா 2023-24 நடக்க போகிற எஸ்ஏ எக்ஸாம் அண்ட் பிசி எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான சைக்காலஜி கொஸ்டின் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைக்காலஜி கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா எண் மற்றும் எழுத்து முறை மாற்றம், அதாவது எண் மற்றும் எழுத்து முறை மாற்றம் அப்படின்ற டாபிக் வந்து பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னாக்கா இந்த ஏபிசிடி ஃபார்மேட், இந்த ஏபிசிடி ஃபார்மேட்டை இப்படி எழுதிக்கணும். எப்படின்னாக்கா ஏ டு எம், அதாவது ஏ டு எம் வரைக்கும் ஒரு டைமும், அதுக்கு ரிவல்ஸில் என் டு ஜெட் வரைக்கும், அதாவது 1 முதல் 13 நமக்கு வந்து ஏபிசிடி மொத்தம் 26 எழுத்து இருக்குது. அந்த 26 ரெண்டாக பிரிக்கிறோம். அதில் 1 to 13 வரைக்கும் நேர் லைனும், அதாவது லெஃப்ட் டு ரைட்லேயும், ரைட் டு லெஃப்ட்டு என்லேருந்து ஜெட் வரைக்கும் எழுத போகிறோம். இப்படி தான் 26 எழுத போகிறோம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 1, 2, 3 போட்டு வச்சுக்க போகிறோம். அதே மாதிரி ரிவல்ஸ்லேயும் திருப்பியும் இங்கேருந்து 14, 15, 16 போகிறோம். அது போல் ரிவல்ஸ்லேயும் ஜெட்டில் 1, ஒயில் 2, எக்ஸில் 3 இப்படி போட்டு போய்ட்டு, அதே போல் இங்கே ஜெட்டில் ஏல வந்து பார்த்திங்கன்னா 26 நம்பர் மாற்றி எழுதிக்க போகிறோம். நம்பரை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் எழுதணும். இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஸ்டின் பேப்பர் வாங்கின உடனே கொஸ்டின் பின்னாடி நீங்கள் எழுதிடலாம். இந்த மாதிரி எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் வரப்போ ஈஸியாக வரும். இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் புரிஞ்சால் போதும். இந்த மாடல் தான் நீங்கள் எழுதணும். ஏ டு எம் வரைக்கும், எம் வரைக்கும், என் டு ஜெட் வரைக்கும் ரிவல்ஸ்லேயும் எழுதணும். எழுதி நம்பர் போட்டு வச்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 5 மாடல் இருக்குது. என்னென்னக்கா லெட்டர் சேஞ்ச், அதாவது லெட்டர், இந்த ஏபிசி லெட்டரை வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. அது மாற்றுறது ஒரு மாடல். அடுத்து பார்த்தீங்கன்னா எழுத்து மற்றும் எண், அதாவது எழுத்து கொடுத்துருப்பாங்க, எண்ணும் கொடுத்துருப்பாங்க, ஏபிசியும் கொடுத்துருப்பாங்க, இந்த எண்ணும் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெட்டருக்கு என்ன எண்ணு வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது வந்து 3வது மாடல். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு சின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3வது எண், இந்த 3வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கொடுத்துட்ருப்பாங்க. ஸ்கொயர் ரூட்னாக்கா 3, 3, 9 கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு என்ன வரும்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாடல் ஒரு மாடல். லெட்டர் சேஞ்ச்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரன் லெட்டரோ இல்லை லாஸ்ட் ரன் லெட்டரோ மாற்றிப்பாங்க. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன்றது பார்த்தீங்கன்னாக்கா ஏஎஃப்னு தனியாகவும், எஸ்ஹெச்ஐ தனியாகவும், என்ஓ தனியாகவும் எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி எழுதுவாங்க. அடுத்த மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிப்பாங்க. எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டம்னு எழுதியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மாற்றி எழுதியிருப்பாங்க. என்னென்னு கேட்டால் இது எஸ்ஒய்எஸ் எப்படி எழுதணும், எஸ்ஒய்எஸ் தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்இடி, இது ரெண்டாக பிரித்து மாற்றி எழுதியிருப்பாங்க. இப்படி மாற்றி எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி மாடல் வந்து இருக்கும். இந்த மாதிரி மாடல் தான் இந்த கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. எல்லா எக்ஸாம்லையும் இந்த மாதிரி கொஸ்டின் ஒன்று கம்பல்சரி இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஒன்று இது. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்கொயர் என்பது பார்த்திங்கன்னா 1917211185 அப்படின்னு எனவும் உருவாக்கப்பட்டால் ரெக்டாங்கிள் என்பது எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இதில் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா ஸ்கொயருக்கு வந்து என்ன இருக்கோ, அதாவது நம்ம அந்த 1 to 3 எழுத சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 1 to 3 நீங்கள் எழுதி வச்சிங்கனாக்க உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஒரு நோட்டை வந்து எழுதி வச்சுருங்க. ஒரு நோட்டை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஸ்டினை பாருங்கள். நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறதுனால என்னால் அப்படி எடுக்க முடியல. நீங்கள் வந்து நோட்டில் அந்த ஏபிசிடி ஆர்டரை வந்து இப்படி எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த 1 to 3 எழுதிருக்கும் பார்த்தீங்களா, அதில் எஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 19 கொடுத்துருப்பாங்க. எஸ்ஸுக்கு வந்து 19. கியூன்றதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கியூக்கு பார்த்தீங்கன்னாக்கா 17 வரும், யூக்கு பார்த்தீங்கன்னா 21 வரும், ஏக்கு பார்த்தீங்கன்னா 1 வரும், ஆறுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 18 வரும், ஈக்கு பார்த்தீங்கன்னா 15 வரும். அதாவது 1 to 3 நம்ம ஃபஸ்ட்டு மாடல் பார்த்தோம்ல, அது போல் அப்போ ரெக்டாங்கிளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆறுக்கு வந்து 18, ஆறுக்கு வந்து 18 வரும், ஈக்கு பார்த்தீங்கன்னாக்கா 5 வரும், சிக்கு வந்து 3 வரும், அடுத்து டிக்கு பார்த்தீங்கன்னா 20, ஏக்கு பார்த்தீங்கன்னா 1, என்னுக்கு வந்து 14, ஜிக்கு வந்து 7 வரும், எல்லுக்கு வந்து 12, ஈக்கு வந்து 5 வரும். அப்போ இன்ன ஆப்ஷனாக்கா ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்டாக வரும். ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், அந்த கரெக்டாக வரும். ரெக்டாங்கிளுக்கு சரியான எண் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது மாடல். ரெண்டாவது மாடல் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. பெயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 9, 8, 7, 6, 5 சொல்லியும், எக்ஸல் என்பது பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3, 1, 4 எனவும் கொடுத்துருக்காங்க. அக்செப்ட் என்பதற்கு குறிப்பிடும் விதம் என்னென்னு கேட்டிருக்காங்க. அக்செப்ட் என்பது குறிப்பிடும் விதம்னு சொல்லி என்னென்னு கேட்டிருக்காங்க. இது என்ன விஷயம்னாக்கா பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9, ஏக்கு பார்த்தீங்கன்னா 8, ஐக்கு பார்த்தீங்கன்னாக்கா 7, எண்ணுக்கு 6, டிக்கு 5. இந்த நம்பர் வந்து அது ஒரு ஒரு எழுத்துக்கு ஒரு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸலுக்கும் அதே மாதிரி நம்பர் கொடுக்குறாங்க, 1, 2, 3, 1, 4 கொடுத்துருக்காங்க. அப்போ அக்செப்டுக்கு என்ன வரும்னாக்க இதில் பார்க்கணும், ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தாக்க 8 கொடுத்துருப்பாங்க. அப்போது 8. அடுத்தது சி, சிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது, சி
சி வந்து இங்கே இருக்குது, அதுக்கு வந்து 7 கொடுத்துருக்காங்க. சாரி, சிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே கொடுத்துருக்காங்க, சிக்கு வந்து 3 கொடுத்துருப்பாங்க. அப்போது 3, இன்னொரு சி இருக்குது சிக்கு, அதுக்கும் 3 தான் வரும். அடுத்தது இ, இ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இருக்குது, இயில் ஃபஸ்ட்டு இருக்குது. அப்போது 1, 8, 3, 3, 1. பிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 9 கொடுத்துருக்காங்க, 8, 3, 1, 9. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டி, டிக்கு வந்து 5 கொடுத்துருக்காங்க. அப்போது 8, 3, 3, 9, 5 எது வருதுன்னு பார்த்தாக்கா ரெண்டாவது ஆப்ஷன் சரியாக வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா குட் என்பது JRRG எனவும், ஜாக் என்பது MDF எனவும் குறிப்பிட்டால் ஃப்ரூட் அப்படின்னு என்னென்னு கேட்டிருக்காங்க. இது என்ன பண்ணிடுறாங்கனாக்கா, அந்த நம்ம ஏபிசிடி ஆர்டர் எழுதிருக்கு பார்த்தீங்கன்னா, ஜிக்கு நேராக பார்த்தீங்கன்னா 7 எழுத்து வரும். ஜிக்கு நேராக வரக்கூடிய எழுத்து பார்த்தீங்கன்னா 7 வரும். அந்த 7 ப்ளஸ் 3 கூட்டியிருக்காங்க, 3 கூட்டினா 10. அந்த 10th வேர்டு என்ன வருதுன்னு கேட்டாக்கா ஜே வரும். 10th வேர்டு வந்து ஜே வரும். அடுத்தது ஓ, ஓ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15th எழுத்தாக இருக்கும். அது கூட ப்ளஸ் 3 கூட்டினாக்க 18 வரும். 18 நேரம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்கும். 18 நேரம் நமக்கு 6 இருக்கும், திருப்பி அதே ஓ தான், அப்போ 6 தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா டி, டி வந்து பார்த்திங்கன்னா 4th இடத்துல இருக்கும். டியோட 3 கூட்டினாக்க நமக்கு ஜின்னு வரும். டியோட 3 கூட்டினாக்க நமக்கு டி வந்து 4th இடத்துல இருக்குது, அதோட 3 கூட்டினா 7th இடத்துல வரும். அந்த 7th இடம்னாக்க ஜி வரும். அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு எழுத்தோடையும் ப்ளஸ் 3 கூட்டியிருக்காங்க, ப்ளஸ் 3 3 கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இதுதான் இதில் பண்ணியிருக்க விஷயம். அதுபோல் தான் அடுத்த ஜாக்ன்றதையும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம க்வெஸ்சன் என்ன கேட்டோம்னா, ஃப்ரூட்டு கேட்டிருக்காங்க. ஃப்ரூட்டுக்கு வந்து நம்ம 3 நாள் கூட்டணும். எஃப் வந்து எடுத்து எழுத்து என்ன இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6th இடத்துல இருக்குது. 6 3 கூட்டினாக்கா 9, 9 இடத்துல வந்து ஜே இருக்கும். சாரி, 9 இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ இருக்கும், 9 இடத்துல ஐன்றது இருக்கும். 6 வந்து 18, அப்போ 18 3 கூட்டுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு 21 கிடைக்கும். 21 இடத்துல என்ன இருக்கா யூ இருக்கும், ஐ யூ. இதில் ஆப்ஷன் பார்த்து நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஃபஸ்ட் ரெண்டத்தில் ஐயூ கிடையாது, சாரி லாஸ்ட் ரெண்டத்தில். அப்போ ஃபஸ்ட் ரெண்டத்தில் பார்த்தீங்கன்னா ஐயூ இருக்குது. அப்போ 3rd வார்த்தையை மட்டும் கண்டுபிடிச்சா கரெக்டாக இருக்கும். யூ, யூக்கு யூ என்ன இடத்துல இருக்குது அப்படின்னாக்கா 21st இடத்துல இருக்குது யூ. அந்த 21 3 கூட்டினாக்கா நமக்கு 24 கிடைக்கும். 24th எழுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ், 24th எழுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ். அப்போது 2nd ஆப்ஷன் சரியாக இருக்கும், ஏன்னா இங்கே தான் எக்ஸ் வருது. IUXLW ஒரு ஒரு எழுத்தோடையும் ப்ளஸ் 3 கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு என்பது ஓம் எனவும், கம் என்பது டன் எனவும் குறிப்பிட்டால் சன்ஸ் என்பது குறிக்கும் குறியீடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓ மட்டும் அப்படியே வச்சுருக்காங்க, இந்த ஓ மட்டும் அப்படியே வச்சுருக்காங்க. ஜியோட அடுத்த எழுத்து என்னென்னு கேட்டால் ஹெச், ஜிக்கு அடுத்த எழுத்து என்ன லெட்டர் என்னென்னு கேட்டாக்கா ஹெச், எல்லுக்கு அடுத்த லெட்டர் என்னென்னாக்கா எம், டிக்கு அடுத்த லெட்டர் என்னென்னாக்கா இ, எல்எம் டிஇ வரும், அடுத்த லெட்டர்ஸ் வரும். ஆனால் ஓ மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே மாற்றம் பண்ணியிருக்காமல் அப்படியே இருக்கும். அதுபோல் தான் கம்மு இருக்கும், கம்மும் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கு அப்புறம் டி வரும், ஓ அப்படியே வச்சுருப்பாங்க. எம்முக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என் வரும், இக்கு அடுத்தது எஃப் வரும். அப்போ குறிப்பிட்டால் சன்ஸுக்கு என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சன்ஸ், எஸ்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஸுக்கு அடுத்த எழுத்து டி வரும், டியோட ஓ அப்படியே வரும். என்னுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓ வரும், என்னுடைய அடுத்த எழுத்து பார்த்தீங்கன்னாக்கா லெட்டர் வந்து ஓ வரும். எஸ் எஸ்ஸுக்கு அடுத்து எழுத்து பார்த்தீங்கன்னா டி வரும். அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் TOOT தான் இதுக்கு சரியான ஆன்சர். முடிஞ்ச அளவுக்கு நீங்களே ஆன்சர் ட்ரை பண்ணுங்க, பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ZT இஸ் ஈக்குவல் YB எனில் XC இஸ் ஈக்குவல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம், ஏ டு எம் வரைக்கும் என் டு ஜட் வரைக்கும் எழுதியிருக்கோம். அப்போ இந்த ஏ டு ஜட்டு இதுதான் எழுதியிருக்காங்க லாஸ்ட்டு. ஃபஸ்ட் லெட்டரும் 26rd லெட்டரும் எழுதியிருக்காங்க, ஃபஸ்ட் லெட்டரும் 26rd லெட்டர் எழுதியிருக்காங்க ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா YB, அதாவது 26rd இடத்து முதலையும் 1rd இடத்து முதலில் எழுதியிருக்காங்க. அடுத்து YB, YBனாக்கா Y வந்து 25rd இழுத்தம், B வந்து 2rd இழுத்தம், இதை எழுதியிருக்காங்க. அதாவது நமக்கு கூட்டினா 27 கிடைக்கணும், கூட்டினா 27 சொல்லி கிடைக்கணும், அதுதான் விஷயம். இது 26, இது 1, அப்போ கூட்டினா 27 ஆச்சா. Y வந்து 25, B வந்து 2, இதை கூட்டினாலும் 27 ஆச்சா. அடுத்தது ஒய் எக்ஸி, எக்ஸி இருக்குது, எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24, சிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3, இதை கூட்டினாலும் 27 ஆச்சா. அடுத்தது எதை கூட்டினா 27 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 4th மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ZA இஸ் ஈக்குவல் YB, எக்ஸ் இஸ் ஈக்குவல் க்வெஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. அதான் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா நம்ம ஏ டு எம் வரைக்குமோ என் டு ஜட் வரைக்குமோ ரிவர்ஸில் எதை சொல்லியிருப்பேன். ஏன் காரணம்னாக்கா இந்த மாதிரி க்வெஸ்டின் வரும். ஏன்னாக்கா இப்போது லாஸ்ட் இருக்கக்கூடிய ரெண்டு எடுத்துருக்காங்க, என்னென்னாக்கா ஏவும் ஜட்டும் நேர் நேராக இருக்கிறத எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய், அதுவும் பார்த்திங்கன்னா நேர் நேராக எடுத்து எழுதியிருக்காங்க. அதாவது ஜட்டு பார்த்தீங்கன்னாக்கா 26rd எழுத்து, ஏ பார்த்திங்கன்னா 1rd எழுத்து, அது நேர் நேராக அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னா YB, இதே மாதிரி எக்ஸ் ஜட்டு எக்ஸி எழுதியிருக்காங்க. அடுத்தது என்னென்னாக்கா எக்ஸுக்கு முன்னாடி எழுத்து, முன்னாடி எழுத்து எதுன்னு கேட்டாக்கா W. இப்போது W
அதுக்கு நேராக எழுதி என்ன இருக்குனாக்கா டி தான் இருக்கும். சிக்கு அடுத்து எழுதி என்னக்கா டி தான் வரும். அப்போ டபிள்யூ டி தான் சரியான ஆன்சர். நாலாவது ஆப்ஷன் சரியான ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பார்த்தா தமிழ் என்பது 55 எனில் இங்கிலீஷ் என்பது எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம 1, 2, 3 அதுக்கு தான் போட சொல்லியிருக்கோம். டீக்கு பார்த்தீங்கன்னா எழுத்து வந்து 20 வரும். டீக்கு பார்த்தீங்கன்னா 20 வரும், ஏக்கு 1 வரும், எம்முக்கு 13 வரும், ஐக்கு பார்த்தீங்கன்னாக்கா 9 வரும், எல்லுக்கு 12 வரும். இதெல்லாம் மொத்தமாக கூட்டி பாருங்களேன், 1, 9 கூட்டால் 10, 10, 20 30, 30 43, 43 53 55 வரும். 55 சரியாக வருதா? அப்போ இங்கிலீஷ் என்பது எப்படி வரும்னாக்க அதே போல் தான் கூட்டணும். இங்கிலீஷ் என்பதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இ வந்து 5, என் வந்து 14, ஜி வந்து 7 நம்பரும், எல் வந்து 12, ஐ வந்து 9 இப்போ தான் பார்த்தோம், எஸ் பார்த்தீங்கன்னாக்கா 19 வரும், ஹெச் பார்த்தீங்கன்னாக்கா 8 வரும். இதெல்லாம் கூட்டி பாருங்கள், இதெல்லாம் கூட்டினாக்கா நமக்கு 74 வரும். அப்போது 74 தான் இதுக்கு சரியான ஆன்சர். நமக்கு இந்த நம்பர்லாம் கூட்டினாக்க நமக்கு 74 கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நாக்பூர் என்பது OBHQBS எனவும் என குறிப்பிட்டால் பெங்களூர் என்பதை எவ்வாறு குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அதாவது நாக்பூர் நாக்பூர்னு எழுதிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லெட்டர் கொடுத்துருக்கீங்கனாக்க OBHQBSன்னு கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா அடுத்து லெட்டர் எழுதிருக்காங்க. என்னுக்கு அடுத்தது என்னன்னாக்கா ஓ வரும், என்னுக்கு அடுத்தது ஓ வரும், ஏக்கு அடுத்தது பி வரும், ஜிஹெச்ஜிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெச் வரும், பிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கியூ வரும், யூக்கு அடுத்தது வி வரும், ஆறுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ் வரும். அடுத்த லெட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெட்டர்ஸாக எழுதியிருக்காங்க. அப்போது பெங்களூர் என்பதுக்கு எது வரும்னு பார்த்தாக்கா பிக்கு அப்புறம் என்ன வார்த்தைனாக்கா பிசி, சி தான் ஃபஸ்ட்டு வரும், இக்கு அப்புறம் இஎஃப், என்னுக்கு அப்புறம் ஓ, ஜிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஹெச், ஏக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பி, எல்லுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எம், யூக்கு அடுத்து எழுத்து பார்த்தீங்கன்னாக்கா வி, ஆறுக்கு அடுத்து எழுத்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ், யூக்கு அடுத்து எழுத்து பார்த்தீங்கன்னாக்கா பி. இப்போது இதில் எது வருதுன்னு பார்த்தாக்கா CFOHBMVSB அப்படின்னாக்கா ரெண்டாவது ஆப்ஷன் தான் சரியாக வரும். அடுத்தடுத்த லெட்டர் எழுத்துன்னு போனாக்கா இதுதான் சரியான ஆன்சராக வரும். அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா பேஸ் என்பதை டேஸ் எனவும் எழுதினால் ஃபேஸ் என்பதை எவ்வாறு எழுதலாம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா பி ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ரெண்டு லெட்டர் மட்டும் தான் மாற்றிருக்காங்க. பிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சி வரணும், ஆனால் டி கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க பியோட ப்ளஸ் 2 பண்ணியிருக்காங்க. பியோட ப்ளஸ் 2 பண்ணாக்க நமக்கு பி வந்து 2வது எழுத்து. அப்போ 4வது எழுத்து வந்து டி வரும். 4வது எழுத்து அப்படின்னா டி வரும். மீதி ஏசி 2 அப்படியே வச்சுருக்காங்க, 3 எழுத்து அப்படியே வச்சுருக்காங்க. அப்போ ஃபேஸுக்கு என்ன வரும்னு கேட்டாக்க எஃப்ல வந்து 2 கூட்டணும். எஃபோட எழுத்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா 6, 6 2 கூட்டினாக்கா 8, 8வது எழுத்து எது வரும்னாக்கா ஹெச்ஓ தான் வரும். அந்த ஹெச்ன்றதை வச்சு தான் எழுதணும். ஹெச்ஏசி ஹெச்ஏசி மூணாவது ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரீசன் என்பது 805 எனவும் பிலீவ்டு என்பது 807 எனில் கவர்மெண்ட் என்பது 800 என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சிம்பிள் மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றத்தையும் அதாவது லெட்டர்ஸ் எல்லாம் கூடியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 லெட்டர் இருக்குது. அதாவது REASONன்றது பார்த்தீங்கன்னா 6 லெட்டர் இருக்குது. அந்த 6ல 1 மைனஸ் பண்ணாக்க நமக்கு 5 கிடைக்கும். அடுத்து பிளீவ்டு, பிளீவ்டை கூட்டினாக்கா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 எழுத்து இருக்குது. இந்த 8 லெட்டர்லேருந்து பார்த்திங்கன்னா 1 கழிச்சா நமக்கு 7 கிடைக்கும். அதுபோல் கவர்மெண்ட், கவர்மெண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கிடைக்குது. 10 மைனஸ் 1 பண்ணாக்க நமக்கு 9 கிடைக்கும். அப்போ 4வது ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டாக் என்பது WLT எனவும் கேட் என்பது HZG எனவும் குறிப்பிட்டால் கவ் என்பது குறிப்பிடும் இதம் யாதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம அந்த ஏபிசிடி சொல்லியிருப்போம், அதாவது A2MO N2ZO. நீங்கள் அதை எழுதி வச்சிங்கன்னா பாருங்கள் டிக்கு நேராக என்ன எழுதிருக்கு டபிள்யூ இருக்கும். டிக்கு நேராக டி இங்கே இருக்குன்னா டபிள்யூ அதுக்கு கீழே இருக்கும். அதுக்கு போல் ஓ, ஓக்கு நேராக என்ன இருக்குன்னு எல் இருக்கும். அடுத்து ஜி, ஜிக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்கா டி இருக்கும். ஜிக்கு நேராக வந்து டி இருக்கும். இது தான் கொடுத்துருக்காங்க, இந்த மாடல் தான் கொடுத்துருக்காங்க இது. அதே போல் கேட், கேட்டுக்கு பார்த்திங்கன்னா சிக்கு நேராக எக்ஸும், ஏக்கு நேராக ஜட்டும், டிக்கு நேராக ஜியும் இருக்கும். அது போல் தான் கவு கொடுத்துருக்காங்க. அப்போ கவுக்கு நேராக என்ன வரும்னாக்கா COW. சிக்கு நேராக என்ன வரும்னு கேட்டாக்கா எக்ஸ் வரும். ஓக்கு நேராக என்ன வரும்னு பார்த்தாக்கா எல் வரும். டபிள்யூக்கு நேராக என்ன வரும்னு பார்த்தாக்கா இது டபிள்யூ பாருங்கள் மேலே கொடுத்துருக்காங்க. அப்போ டபிள்யூக்கு மேலே என்ன வரும்னாக்கா டி தான் வரும். டபிள்யூக்கு நேராக டி தான் வரும். அப்போ எக்ஸ்எல்டி ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரைட்டு, ஃபஸ்ட் ஆப்ஷன் ரைட்டு.
அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா கில் என்பது 11LIL12 என குறிப்பிட்டால் கான் என்பது எவ்வாறு குறிப்பிடப்படும் சொல்லி கேட்டுருக்காங்க. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு லெட்டரையும் லாஸ்ட் லெட்டருக்கு மட்டும் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் லெட்டருக்கும் லாஸ்ட் லெட்டருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்காங்க. கே உடைய எண் என்னென்னு கேட்டாக்கா 11, கே உடைய எண் என்னென்னு கேட்டால் 11, எல்லோடைய எண்ணுன்னு கேட்டாக்கா 12, நடுவில் இருக்கக்கூடிய ஐஎல் வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. அதுபோல் கான்க்கு என்னென்னாக்கா ஜிக்கு நேராக என்ன வரேனாக்கா 7 வரும், ஜிக்கு நேராக 7 வரும், ஓஎன் அப்படியே எழுதிப்போம். ஈக்கு நேரம் என்ன வரேனாக்கா 5 வரும், ஈக்கு நேரம் ஈயோடைய என் லெட்டர் என்னன்னாக்கா 5. அப்போது என்ன ஆப்ஷன்னாக்கா மூணாவது ஆப்ஷன் 7ON5, இதுதான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா ரன் இஸ் ஈக்குவல் SWQ எனில் ஷூட் இஸ் ஈக்குவல் வாட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ரன் இஸ் ஈக்குவல் SWQ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த வார்த்தையை கூட்டியிருக்காங்க. ஆரோட ப்ளஸ் 1 கூட்டியிருக்காங்க, யூவோட ப்ளஸ் 2 கூட்டியிருக்காங்க, என்னோட பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 3 கூட்டியிருக்காங்க. ஆறுக்கு அடுத்து 1 கூட்டினாக்க எஸ் வரும். அதாவது ஆறு என்ன எழுத்து வரும் பார்த்தீங்கன்னாக்க 18 வரும், 18 1 கூட்டினாக்க 9, அப்போ 19 எழுத்து எதுனாக்க எஸ். 19 எழுத்து எஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூ, யூக்கு நேரம் என்ன வரும்னாக்க 21 வரும், ஈவுடைய லெட்டர் எழுத்து பார்த்திங்கன்னா 21 வரும், அதோட ரெண்டை கூட்டினா 23, 23 எழுத்து எது வரும்னாக்கா டபுள்யூ, 23 எழுத்து டபுள்யூன்னு வரும். அடுத்தது என், என்னு பார்த்தீங்கன்னாக்கா 14 எழுத்து, 14 3 கூட்டினாக்கா 17 கிடைக்கும், அது 17 எழுத்து எதுனாக்கா கியூ, இதுதான் கொடுத்துருக்காங்க SWQன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது ஷூட், ஷூட் என்பதுக்கு என்ன வரும்னு சொல்லி பார்க்கணும். எஸ்ஸுக்கு வந்து எழுத்து பார்த்திங்கன்னா 19, 19 1 கூட்டினாக்கா 20, 20 எழுத்து எதுனாக்கா டி, 20 எழுத்து டி. அடுத்து ஹெச், ஹெச் பார்த்தீங்கன்னாக்க 8 எழுத்து வரும், ஹெச்சோட 2 கூட்டினாக்க 10 வரும், 10 எழுத்து வந்து ஜே. அடுத்தது ஓ, ஓ வந்து 15 எழுத்து இருக்குது, அதோட 3 கூட்டினாக்க நமக்கு 18 கிடைக்கும், 18 எழுத்து 6, 18 எழுத்து 6. திருப்பி ஓ தான் இருக்குது, ஓவோட திருப்பி அந்த 4 கூட்டணும். இப்போ முன்னே கூட்டினது பார்த்தீங்கன்னா 3 கூட்டணும், இப்போ 4 கூட்டணும், 4 கூட்டினாக்க எஸ்ன்னு வரும், எஸ்ன்னு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா டி, டி வந்து 20 எழுத்து, 20 5 கூட்டணும், 25 வரும், 25 பார்த்தீங்கன்னா ஒய் வரும், 25 ஒய் தான் வரும். அப்போ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா மேத் என்பது என், மேத்தின் உருவாக்கம் NZPF எனில் டெஸ்டின் உருவாக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை என்ன பண்ணியிருக்காங்க, 1 கூட்டியிருக்காங்க, 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் பண்ணியிருக்காங்க, 2 கூட்டியிருக்காங்க, அதாவது M+1. எம்மோடைய எழுத்து என்னென்னு கேட்டாக்க 13, 13 1 கூட்டினாக்க 14, 14 எழுத்து பார்த்தீங்கன்னா என், 14 எழுத்து என். அடுத்து பார்த்தீங்கன்னா 1, ஏ வந்து 1, அதோட மைனஸ் அதுக்கு முன்னாடி எழுத்து என்ன இருக்குனாக்க ஜட்டு தான் இருக்கும், மைனஸ் 1 பண்ணாக்க அதுக்கு முன்னாடி எழுத்து தான் பண்ணணும், முன்னாடி எழுத்து என்ன இருக்குனாக்க ஜட்டு. அதாவது நம்ம வந்து ரொட்டேஷனில் தான் வரும், ஏபிசிடி வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக அமைகிற மாதிரி தான் அமையும், ரவுண்டாக அமைகிற மாதிரி தான் அமையும். மைனஸில் பண்ணுறப்போ முன்னாடி ரிவர்சல் தான் போகணும், ரிவர்சில் போகிறப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜட்டுன்னு கிடைக்கும். நம்ம அதனால தான் வந்து ஏபிசிடியை ஃபஸ்ட்டு 13 அப்படியும் அடுத்த 13 ரிவர்ஸ்லையும் எழுதியிருப்போம். அது காரணம் இது தான், அந்த கொஸ்டின்கான காரணம் பார்த்தீங்கன்னாக்க இது தான். அப்போ ஏவோட 1 மைனஸ் பண்ணாக்க நமக்கு ஜட்டுன்னு கிடைக்கும். அடுத்து டி, டீயோட ப்ளஸ் 2 பண்ணோம், டீக்கு என்ன மதிப்புனாக்கா 20, 20 ப்ளஸ் 2 பண்ணாக்க 22, 22 எழுத்து எதுனாக்கா வி, 22 எழுத்து வி. அப்போது வி கரெக்டாக கொடுத்துருக்காங்களா. அடுத்தது ஹெச், ஹெச்சை வந்து இப்போ மைனஸ் பண்ணோம், அதாவது ப்ளஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 2 மைனஸ் 2 இந்த மாடலில் தான் இருக்குது. அப்போ ஹெச் எழுத்து பார்த்தீங்கன்னா 8, 8 மைனஸ் 2 பண்ணாக்க நமக்கு 6 கிடைக்கும், 6 எழுத்து எதுனாக்கா எஃப். சரியாக அமையுதா, ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 சாரி ப்ளஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 2 மைனஸ் 2 இப்படி தான் அமையும். அதுக்கு டெஸ்ட்டுக்கும் இப்போ பார்க்கணும். டீக்கு பார்த்தீங்கன்னாக்கா 20, 20 1 கூட்டினாக்கா 21, அந்த 21 எழுத்து எதுனாக்கா யூ, 21 எழுத்து யூ. அடுத்தது இ, இ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 எழுத்து, அதோட மைனஸ் 1 பண்ணோம், மைனஸ் 1 பண்ணாக்க நமக்கு டி வரும். ஃபஸ்ட்டு ப்ளஸ் 1, அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 1, அடுத்தது ப்ளஸ் 2. எஸ் எழுத்து பார்த்தீங்கன்னாக்கா 19 வரும், ப்ளஸ் 2 பண்ணாக்கா யூ, அது 21 வரும், 21 எழுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூன்னு வரும். அடுத்தது டி, டி பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 பண்ணோம், டிஏட எழுத்து பார்த்தீங்கன்னாக்கா 20, அதை மைனஸ் பண்ணாக்கா 18 கிடைக்கும், 18 எழுத்து பார்த்தீங்கன்னாக்கா 6. இங்கே வந்து ஆப்ஷனில் நமக்கு இந்த கொஸ்டின் தப்பாக கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல யூன்னு வரணும், வின்னு கொடுத்துருப்பாங்க, யூ டி யூஆர் இதுதான் சரியான ஆப்ஷன், யூ டி யூஆர், யூ டி யூஆர் இதுதான் சரியான ஆப்ஷன், இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில்
மேட் என்பது ஆர்இ ஜி ஜி என எழுதப்பட்டுள்ளது. எனில் அயர்ன் என்பதன் குறியீடு சொல்லிட்டுருக்காங்க. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போது பார்த்தது ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ்ன்னு பார்த்தோம், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மைனஸில் போகுது. சரி, எல்லாமே ப்ளஸில் போகுது. அது எப்படி ப்ளஸில் பண்ணுறாங்கனாக்க, ஃபஸ்ட்டு எம் எம்முடைய லெட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 13, 13 ப்ளஸ் 5 கூட்டுறாங்க, 13 5 கூட்டுறாங்க, 13 5 கூட்டுறப்ப நமக்கு 18 கிடைக்கும். அந்த 18 எழுத்து தான் 6, 18 எழுத்து 6. அடுத்தது ஏ, ஏவோடு என்ன பண்ணுறாங்க, இப்போது ஏக்கு வந்து 1, 1 4 கூட்டுறாங்க, 4 கூட்டினாக்க 5 ஆகும். 5 எழுத்து பார்த்தீங்கன்னா இ, அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 4, அடுத்து ப்ளஸ் சாரி ப்ளஸ் 5, அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 4, அடுத்தது ப்ளஸ் 3, ப்ளஸ் 2, ப்ளஸ் 1, இப்படி சொல்லி போயிட்டுருக்காங்க. டி பார்த்தீங்கன்னாக்கா 4 எழுத்து, 4 ப்ளஸ் 3 கூட்டணும், ப்ளஸ் 3 கூட்டினாக்கா 7 வரும். 7 எழுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஜீன் கிடைக்கும் நமக்கு, அது கிடைச்சிருக்கா. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இஓட எழுத்து பார்த்தீங்கன்னாக்கா 5 எழுத்து, அதோட ப்ளஸ் 2 பண்ணும், 2 பண்ணாக்கா 7 வரும், அதுக்கும் ஜி தான். அப்போது ஆர்இஜிஜின்றது கரெக்டாக கிடைச்சா, அப்போது ஐஎன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஐ பார்த்தீங்கன்னாக்கா 9 எழுத்து இருக்கும், 9 5 கூட்டணும், 9 5 கூட்டினாக்கா நமக்கு 14 கிடைக்கும். அந்த 14 எழுத்து என்னன்னு கேட்டாக்கா என், 14 எழுத்து என். அடுத்தது ஆறு, ஆறு பார்த்தீங்கன்னாக்கா 18, அந்த 18 4 கூட்டணும், 4 கூட்டினாக்கா 22 கிடைக்கும், அது பார்த்தீங்கன்னாக்கா வி. அடுத்தது ஓ, ஓ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15, அதோட 2 கூட்டணும், சாரி 3 கூட்டணும், 3 கூட்டினாக்கா நமக்கு 18 கிடைக்கும், அந்த 18 எழுத்து 6. அடுத்தது என், என் பார்த்தீங்கன்னா 14, அதோட 2 கூட்டணும், கூட்டினாக்கா 16, 16 எழுத்து பி, அப்போது என்பிஆர்பி, மூணாவது ஆப்ஷன் சரியான ஆப்ஷன். அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர்ஸ் ஈக்குவல் என்இஎஃப்ஜேஆர்இ எனில் ஆன்லைன் இஸ் ஈக்குவல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, ஒரு ஒரு எழுத்தோடையும் 13 கூட்டியிருக்காங்க, ஒரு ஒரு எழுத்தோடையும் 13 கூட்டியிருக்காங்க. ஏன்றது 1, அதோட 13 கூட்டினாக்கா 14, 14 எழுத்து எதுனாக்கா என். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி என்னை நம்ம பார்த்துட்டோம், அதே போல் தான் ரிவல்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னுக்கு ரிவல்ஸில் எடுத்தாக்க அப்போது என்னை வந்து ஆல்ரெடி நம்ம 14 தெரியும், 14 13 கூட்டுங்களேன், 13 கூட்டினாக்க 27 கிடைக்கும். அப்போ 27ன்றது பார்த்தீங்கன்னா ஏ தான் வரும். ஏன்னா நான் முன்னே சொல்லியிருக்கேன், ஏபிசிடின்றது ரொட்டேஷனில் கொடுத்துருப்பாங்க நமக்கு, முன்ன மைனஸில் பார்த்துருப்போம், இப்போ ரொட்டேஷனில் பார்த்துருப்போம். அப்போது என் ஏக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்ன கூட 13 கூட்டுறப்போ அப்போ ஏ தான் வரும். எஸ், எஸ்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா 19, 19 13 கூட்டணும், கூட்டினாக்கா நமக்கு 2 1 32 கிடைக்கும். 32னாக்கா 26 வந்து ஜட்டு, அப்போ 27 எழுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னு வரும். அதுபோல் ஒவ்வொரு லெட்டர் கூடயே நம்ம 13 கூட்டிகிட்டே போயிடுவோம். 32னாக்கா எஃப்னு வரும், 32னா எஃப்னு வரும். இந்த மாதிரி ஒன்று ஒன்று 13 13 கூட்டிகிட்டே போயிட்டுருக்கணும். அதுபோல் ஆன்லைன், ஆன்லைன்றதை 13 கூட்டணும். ஓ பார்த்தீங்கன்னாக்கா 15, ஓ வந்து 15, அதோட 13 கூட்டணும், 13 கூட்டினாக்கா நமக்கு 8 மிச்சம் 2, 28 வரும். அந்த 28 எழுத்து எதுன்னு கேட்டாக்க அட 26 தெரியும், 26 ஜட்டு, 27 ஏ வரும், 28 பார்த்தீங்கன்னா பி தான் வரும், அப்போது பி தான் வரும். அடுத்தது என், என் பார்த்தீங்கன்னா 14 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், ஏன்னு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அதுபோல் தான் எல்லாமே 13 13 கூட்டணும் நமக்கு, ஆப்ஷன் ஏ தான் கிடைக்கும், BAYVAR இதுதான் சரியான ஆப்ஷன். 13 கூட்டிகிட்டே போயிட்டே இருக்கணும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்பதை நேச்சர் என்ன குறிப்பிட்டால் ஆன்லைன் என்பதை எவ்வாறு குறிப்பிடலாம்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கேன். இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் மாற்றிருக்காங்க, லாஸ்ட் அண்ட் லெட்டர் மாற்றிருக்காங்க. அதாவது என்ஏ பாருங்கள், ஏஎன் இருக்கிறத என்ஏன்னு மாற்றிருக்காங்க, லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இஆரை பார்த்தீங்கன்னா ஆர்ஏன்னு சொல்லி மாற்றிருக்காங்க, நடுவில் இருக்கக்கூடிய ரெண்டு லெட்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டு லெட்டர் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கனாக்கா ஒரு லெட்டர் ப்ளஸ் ஆகும், ஒரு லெட்டர் மைனஸ் 2 ஆகும் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் 1 எஸ்ஸுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் 1, எஸ்ஸுடைய லெட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 19, அது கூட 1 கூட்டினா 20 கிடைக்கும். 20 லெட்டர் பார்த்தீங்கன்னா டி கொடுத்துருப்பாங்க, டி தான் கொடுத்துருப்பாங்க, என்ஏ டி கொடுத்துருப்பாங்க. அடுத்து டபிள்யூ, டபிள்யூ பார்த்தீங்கன்னாக்கா அதனோட எழுது 23, 23 மைனஸ் 2 பண்ணாக்கா யூன்னு கிடைக்கும், 22 மைனஸ் பண்ணாக்கா 21 கிடைக்கும். அந்த 21 எழுத்து போயின்னா யூ, அதுதான் கொடுத்துருப்பாங்க. 1 லாஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரை வந்து மாற்றி எழுதியிருப்பாங்க, ரிவல்ஸில் எழுதியிருப்பாங்க. நடுவில் இருக்கக்கூடிய ரெண்டு லெட்டரில் பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் 1 இன்னொன்று பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 பண்ணியிருப்பாங்க. அது போல் ஆன்லைனும் இப்போ பண்ணணும். ஆன்லைன் பண்ணாக்கா ஓஎன், என் ஓஎன்னை மாற்றினாக்க என் ஒன்னு சொல்லி மாறும், லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு லெட்டரை மாற்றினாக்கா இஎன்னு சொல்லி மாறும்,
இன்னு சொல்லி மாறும். அப்போ நடுவில் கூடிய ரெண்டு லெட்டர் இருக்குது, எல் ஐ இருக்குது. எல்லுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பன்னிரெண்டோடு இருக்குது, பன்னிரெண்டுன்னு இருக்குது. பன்னிரெண்டோட ஒன்றை கூட்டினாக்கா எம்னு வரும். பன்னிரெண்டோட ஒன்று கூட்டினாக்கா பதிமூணு, அது எம்னு வரும். அடுத்தது ஐ, ஐயோட எழுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது, ஒன்பதோட மைனஸ் ரெண்டு பண்ணாக்கா ஏழு வரும். ஏழு வந்து ஜி. அப்போது என்ஓஎம்ஜிஇஎன், இதுதான் சரியான ஆன்சர். அது எதுனாக்கா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதான் சரியான ஆப்ஷன். என்ஓஎம்ஜிஇஎன் ஃபஸ்ட்டு இருக்குது தான் சரியான ஆப்ஷன். அடுத்து பார்த்திங்கன்னா லைன் என்ன குறியீடு என்ஜிக்யூஎல் எனவும் பேரட்டின் குறியீடு யாது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒன்று ப்ளஸ் டூ மைனஸ் ப்ளஸ் டூ, திருப்பியும் ப்ளஸ் டூ, திருப்பியும் மைனஸ் டூ, இந்த மாடல் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது ஒன்று வந்து ப்ளஸ் டூ பண்ணியிருக்காங்க, ஒன்று வந்து மைனஸ் டூ பண்ணியிருக்காங்க, திருப்பி ஒன்று ப்ளஸ் டூ, திருப்பி ஒன்று மைனஸ் டூ பண்ணியிருக்காங்க. எல் வந்து பன்னிரெண்டு, பன்னிரெண்டு ரெண்டு கூட்டினாக்கா நாலு, பதினாலுன்னு வரும். அந்த பதினாலு எழுத்து தான் என். அடுத்து வேணா ஐ, ஐ வந்து ஒன்பது, ஒன்பதோட மைனஸ் ரெண்டு பண்ணாக்கா ஏழு வரும். அந்த ஏழாவது எழுத்து ஜி. அடுத்தது ஓ, ஓவோட ப்ளஸ் டூ பண்ணாக்கா ஓ எழுத்து பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு, அதோட கூட்டினாக்கா ரெண்டு கூட்டினாக்கா பதினேழு வரும். அந்த பதினேழு எழுத்து கியூ, அந்த பதினாலாவது எழுத்து கியூ. அடுத்தது இன், என் வந்து கொடுத்துருக்காங்க, என் வந்து பதினாலு, அதோட மைனஸ் ரெண்டு பண்ணாக்கா பன்னிரெண்டுன்னு கிடைக்கும். அந்த பன்னிரெண்டாவது எழுத்து தான் எல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுபோல் இப்போ பேரட்டை பார்க்கணும். இப்போ பேரட், இப்போ பேரட்டுக்கு போய்னா பி வந்து என்ன எழுத்துனாக்கா பதினாறு வரும். பதினாறு ரெண்டு கூட்டினாக்கா நமக்கு பதினெட்டுன்னு கிடைக்கும். அப்போ பதினெட்டாவது எழுத்து எதுனாக்கா ஆறு, பதினெட்டாவது எழுத்து ஆறு. அடுத்தது ஏ, ஏ கொடுத்துருக்காங்க. இது வந்து நாலு எழுதி சொல்லியிருக்கேன், மைனஸில் போனாக்கா அதாவது ரவுண்டில் இருக்கிறத அர்த்தம். அப்போ ரிவல்ஸில் வரப்போ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஏ வந்து ஓராவது எழுத்து. இப்போ மைனஸ் ரெண்டு பண்ணாக்கா ஒய் தான் வரும். ஒய்ன்றது சரியான ஆப்ஷன். மைனஸ் ரெண்டு பண்ணாக்கா ஒய் வரும். அடுத்தது ஆறு, ஆறு என்ன எழுதுன்னு பதினெட்டு, அதோட ரெண்டு கூட்டுறப்போ பார்த்தாக்கா இருபதுன்னு கிடைக்கும். அந்த இருபதாவது எழுத்து டி, அதே திருப்பி ஆறு தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து மைனஸ் பண்ணோம், பதினெட்டுலேருந்து மைனஸ் ரெண்டு பண்ணாக்கா பதினாறு, அந்த பதினாறு எழுத்து பி. அடுத்தது ஓ, ஓ கொடுத்துருக்காங்க பதினஞ்சாவது எழுத்து, அதோட ரெண்டு கூட்டினாக்க பதினேழு, அது வந்து கியூ. அடுத்தது டி, டி வந்து மைனஸ் டூ பண்ணோம், டியோட எழுத்து பார்த்தீங்கன்னாக்கா இருபது, அதோட மைனஸ் டூ பண்ணாக்க பதினெட்டுன்னு வரும். பதினெட்டாவது எழுத்து எதுனாக்கா ஆறு. அப்போது நாலாவது ஆப்ஷன் சரியான ஆப்ஷன். இந்த மாடல் அவ்வளோதாங்க, இதுவே போதுமானது. இந்த மாடல் தவிர வேறு எதுவுமே கேட்க